பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் நீ கோவில் கருவறைக்குள் போக முடியுமா என்று நாத்திக கருப்பு சட்டைகள் பதிவு செய்து வருகின்றனர் அட நாத்திக முண்டங்களே உண்மையான பக்தனுக்கு இல்லாத கவலை கடவுள் இல்லை என்று சொல்லும் உனக்கு எதற்கு கோவில் கருவறை கருவாட்டு கடை அல்ல சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்கப்பட வேண்டிய இடம் அரச மாளிகையில் அந்த போன்றது அந்த செல்ல அரசனுக்கும் பெண் அரசவை ஊழியர் ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி உண்டு அது கருவறை செல்ல வேத ஒழுக்கம் உள்ள அர்ச்சகருக்கு மட்டுமே அனுமதி உண்டு கடவுளின் இருப்பிடமான கோவில்களில் இறைவன் இருப்பிடமான தனி அறைதான் கருவறை அது நம் வீட்டில் உள்ள படுக்கை அறை போன்றது அங்குதான் இறைவனுக்கும் இரவிக்கும் தாலாட்டு ஊஞ்சல் பள்ளியழல் போன்ற நிகழ்வுகளும் அபிஷேக ஆராதனைகளும் நிகழ்த்தப்படுகின்றன அங்கிருந்துதான் அருளாசி எனும் கதிர்வீச்சு பக்தர்களை வந்து அடைகிறது திருப்பதி போன்ற கோவில்களில் விலை மதிப்பு அற்ற நகைகள் உள்ளன களவாணி பயல்களை உள்ளே விட்டால் என்னவாகும் கண் இருக்க மொழி பறிப்பது போல் அனைத்தையும் களவாடி சென்று விடுவான் தன் நகையை பாதுகாக்க துப்பில்லாத திருப்பதி சாமி என்று ஏக்கால பேச்சு வேறு இத்தனையும் செய்துவிட்டு தேர்தல் என்று வரும்போது நாங்களும் இந்துக்கள் தான் என்று குரல் கொடுக்க ஒரு கூட்டம் நீ கோவிலுக்கு செல்வது எதற்காக இறைவனை தரிசித்து அவன் அருளை பெறுவதற்கு கடவுளை உருவ வடிவில் உனக்கு காட்டுவதற்கும் உன் வேண்டுதலை அவன் செவிகளில் போடுவதற்கும் பயிற்சி பெற்ற வேத விற்பனர்கள் அங்கு அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒரு மாவட்ட ஆட்சியர் அறைக்குள் செல்ல முடியாத நீ உலக மனத்தையும் ஆட்சி செய்யும் கடவுளின் கருவுரைக்குள் செல்ல ஆசைப்படலாமா அது ஒரு பிராமணனாக ஏன் இருக்க வேண்டும் என்று நீ கேட்பது என் காதுகளில் விழுகிறது முறைப்படி வேதம் கற்ற தலித்களும் அர்ச்சகராக ஆகலாம் என்று அரசு ஆணை உள்ளது இட வேண்டும் அதிலும் என்று கேட்காதே இது பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் பக்தி பாவலா செய்பவனை உள்ளே விட்டால் இருக்கிற சிலையும் காணாமல் போய்விடும் நீயும் அர்ச்சகராக ஆக வேண்டுமா அங்கீகரிக்கப்பட்ட வேத பாடசாலையில் படி பிராமணன் என்பது ஒரு தகுதி மட்டுமே நீயும் அந்த தகுதி பெற்றிரு அர்ச்சகராக நியமனம் பெறு பிராமணம் செய்வது அத்தனையும் சுலப வேலைகள் என்ற எக்கால பேச்சு காதுகளுக்கு கேட்கிறது அந்த சுலபமான வேலையை நீயும் செய் அதிகால எழு ஆகமும் பழகு உள்ள சுத்தம் பராமரித்து வா இருமுறை ஸ்நானம் செய்து உடல் சுத்தம் பராமரித்துவா துவையல் தபசு செய்து ஆடை சுத்தம் பராமரித்து வா தயங்காமல் பூஜாரி இனத்திற்குள் வா அரசும் உன்னை தடுக்காது அனைவரும் அர்ச்சகராக ஆகலாம் என்ற சட்டம் உள்ளது ஒருவேளை உணவு மட்டுமே உனக்கு கிடைக்கும் ஒருவேளை உணவு மட்டுமே உனக்கு கிடைக்கும் அதுவும் கடவுள் பிரசாதம் என்ற வடிவில் அதனால் வருடத்தில் நாள் பாதி விரதம் அனுசரி இருமுறை ஸ்நானமும் மும்முறை சந்தியும் மரபாக கொள் கடவுள் அருகில் நீ இருக்க உறவுகளை புறந்தள்ளு பண்டிகை நாள் என்றாலும் குடும்பம் கோவில்தான் உனக்கு கதி என்று இரு சலுகையாக தட்டில் வரும் சில காசுகளை சக பூஜாரிகளுடன் பங்கிட்டுக் கொள் அரசு சலுகை வேண்டாம் ஆண்டவன் சலுகை போதும் என்று இரு இப்படியாகிலும் இங்கு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் ஒளியட்டும் பார்ப்பனன் என்று ஏளனம் பேசும் உன் சமூகம் நாளை தட்டு ஏந்தி பிழைப்பு நடத்துபவன் என்று உன்னையும் கேலி பேசட்டும் முடியுமா முடியாது என்றால் அறுக்க புறப்படு உனக்கு சில கேள்விகள் கோவிலுக்குள் இரு வகை மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒன்று வகை வேதம் அறிந்த பூஜாரிகள் இரண்டு ஒரு வகை பக்தர்கள் முதலில் நீ கோவிலுக்கு பூஜாரி என்ற முறையில் பூஜை செய்ய போகிறாயா அல்லது பக்தன் என்ற முறையில் சாமி கும்பிட போகிறாயா நீ தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாயே உன்னை ரூமுக்குள்ளே விடுவார்களா சரி ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாயே அங்கே கிச்சனுக்குள்ளே போக விடுவார்களா பேங்குக்கு போகிறாயே அங்கே கேஷியர் ரூமுக்குள்ளே உன்னை விடுவார்களா உண்மையான பக்தருக்கு இல்லாத கவலை கடவுள் இல்லை என்று சொல்லும் உனக்கு எதற்கு அது சரி கடவுள் இல்லை என்பதுதானே உன் கொள்கை அப்புறம் என்ன கோவில் உனக்கு இந்த அக்கறை இந்து மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்துவது எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் உன் எண்ணிக்கை என்ன ஒரு ஐந்தாயிரம் தேருமா உன் கபட நாடகம் எல்லாம் வெளுத்து விட்டது இனி உன் பாச்சா நிறுத்தி நிறுத்திக்கொள் அடுத்தவனை குறை கூறி பிழைக்கும் இன பிழைப்பை நன்றி